வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம படிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ ஹிந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜஸ் கிட்ட இருக்குது. ஸோ வந்து எல்லாமே படிக்க முடியுமா அப்படின்னு வந்து தெரில. ஸோ வந்து இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டெய்லி காலையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஹிந்துவில் வந்து எந்தெந்த ஆர்டிக்கல் முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துறேன். ஸோ வந்து அது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதுவே போதும். ஸோ வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் என்னென்ன ஆர்டிக்கல் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஏஎஸ்இஸ் க்ரோத் ரீபவுண்டிங் டு 6% சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஆர்டிக்கல் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிடிபி டேட்டா சொல்லியிருக்காங்க, ஸோ அது வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இந்த ரெண்டு ஆர்டிக்கல் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செகண்ட் பேஜு ஒன்றும் அவ்வளோவா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு பேஜில் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் வந்து டெல்லியில் வந்து எலெக்ஷன் நடக்குது இல்லை. ஸோ வந்து அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் டெல்லி போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க, அந்த ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து பேஜில் ஒன்றும் அவ்வளோ இல்லை மக்களே. அடுத்து ஃபிஃப்த்து பேஜ் வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கேபினட் நோட்ஸ் ஃபார் நியூ எக்ஸைஸ் பாலிசி. ஸோ அது என்ன பாலிசி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது சிக்ஸ்த்து பேஜில் பார்த்திங்கன்னா பைத்ராணி ரிவர். ஸோ இதை பற்றி பார்த்துக்கோங்க. இந்த எந்த ஆர்டிக்கலில் வந்து ஒடிசாவில் வந்து அந்த பைத்ராணி ரிவரில் வந்து ஒரு இது பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செவன்த்து பேஜில் இந்த பீமா கோரிகான் மிஷன் இருக்குல்ல, ஸோ வந்து இந்த ஆர்டிக்கல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எயித்து பேஜில் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்றும் இல்லை மக்களே, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் டென்த்து அந்த எடிட்டோரியல் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்னீஸ் குளோபல் கோல்ட் அண்ட் ரிஸ்க் டெஸ்டிங் டைம்ஸ் ஃபார் சைனா. ஸோ அந்த கரோனா வைரஸ் பற்றின ஆர்டிக்கல் இருக்குது, இது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கிங் பியாண்ட் ஃபார்ம் ஷாப்ஸ், அதாவது வந்து இந்த விவசாயத்துக்கான சில திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கலில் அதை சொல்கிறாங்க, இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட்டோரியல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, அது நான் சீக்கிரமாக இப்போ போஸ்ட் பண்ணிடுவேன் நான். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 11th பேஜில் எதுவும் இல்லை மக்களே. 11th 12th பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எதுவும் இல்லை. முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே டேட்டா, அதுதான் வந்து முக்கியமாக. ஸோ 13th பேஜும் 14th பேஜும் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கணும், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே மக்களே, ஸோ 13th 14th பேஜ் கண்டிப்பாக ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஸோ அடுத்து 15th பேஜு எதுவும் இல்லை மக்களே. 16th பேஜில் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட், அதாவது இந்த விப்ரோ வந்து ஒருத்தர் வந்து ரிசைன்மெண்ட் போயிருக்கார். ஸோ வந்து அது என்ன யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎம் வந்து புதுசாக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது இந்த ஆர்டிக்கல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 4 ஆர்டிக்கல் இருக்குது, இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் தான், இது ஒன்றும் இல்லை. வேறு நியூ ஸ்போர்ட்ஸ் இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அது இப்போ எப்படியும் பார்த்துருவீங்க. ஸோ இந்த இதில் இன்றைக்கி ஹிண்டுவில் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த லிஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி வேறு எதுவும் நம்ம படிக்கவே தேவையில்லை. ஹிந்து இந்த இதில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. திருப்பி நாளைக்கு பார்க்கலாம் உங்களை. எடிட்டோரியல் வந்து சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன், அதுவும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.